ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டு போட்டி வந்து வறுவல் செய்கிறது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டும் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போட்டி எடுத்துருக்கோம். நம்ம வந்து இது கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். கழுவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு குடல் கறி. இப்போ நம்ம வந்து இது அரிஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மசாலா வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து பூண்டு, இஞ்சி, கரம் மசாலா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம். இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கை வந்து வெங்காயம், தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சிட்டோம். கடாய் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற குடலை கறியை சேர்த்துக்கலாம். இதில் போட்டி, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நம்ம வந்து இதில் மிளகாத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குடலக்கறி வேக வச்சு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா கொச்சி வரட்டும். நல்லா தொக்கான பிறகு நம்ம இறக்கிக்கலாம். இன்னும் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டிட்டோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, குடல் கறி ரெடி. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.